வணக்கம். இன்றைய கவித ஓசையில் நம்ம பார்க்க போகிற புத்தகம் எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய ஒரு காதல் நிவந்தம். நிவந்தம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் தொண்டு அல்லது கோயில் கொடை, நிபந்தனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு போரில் தோல்வியடைந்த நாட்டோட நாகரிகம் சிதையும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் வெற்றியடைந்த நாட்டோட நாகரிகமும் சிதையும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜராஜ சோழன் தமக்கையும் ராஜேந்திர சோழன் அத்தையுமான குந்தவி தேவி. எப்படி அப்படின்னா, கங்கை வரைக்கும் சென்று படையெடுத்து வந்த சோழ படைகள் வந்து திரும்பி வரும்போது அங்கேருந்து பெண்களை கவர்ந்து வர்றாங்க. போர் அப்படின்னாலே அங்கே அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள் தானே. பெண்களை கவர்ந்து வந்த அந்த படைகள் வந்து இங்கே பெண் அடிமை வியாபாரத்தை செய்கிறாங்க. அவர்களோடையே அந்த படை வீரர்கள் இருக்கிறதுனால வீட்டுக்கு யாரும் போகிறது கிடையாது. அந்த இருக்க குடும்ப சூழ்நிலை வந்து மாறுது. இதை வந்து குந்தவி தேவி உணர்கிறாங்க. இதை ராஜேந்திர சோழன்ட்ட யார் எடுத்து சொல்கிறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. அதனால் குந்தவி தேவி ராஜேந்திர சோழனை அவனோட அரசவையிலேயே எதிர்த்து பேசக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுது. ராஜேந்திர சோழன் ரொம்ப மனம் மடிவாகிற சூழ்நிலைகளும் ஏற்படுது. இதுக்கிடையில் சோழ நாட்டு வணிகர்களை கடற்கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிக்கிறாங்க ஸ்ரீசைலத்தோட உதவியோட. அதனால் கடற்போருக்கு ஒன்று ஆயத்தப்படுத்தலாம் அப்படின்னு ராஜேந்திர சோழன் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராஜேந்திர சோழனுக்கு போரோட விளைவுகளையும் அதனால் சோழர்களின் நாகரிகம் எப்படி சீர்குலையுது அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்கிறதுக்கு யார் சரியான ஆளாக இருப்பா அப்படின்னு தேடுற குந்தவை தேவி, தான் ஒரு முறை திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் சந்தித்த அந்த தளிச்சேரி பெண்டிராகிய பறவை என்கிற தேவரடியாரை பற்றி யோசிக்கிறாங்க. பறவை என்கிற அந்த தேவரடியார் வந்து பௌத்தம் கற்ற ஒரு பெண். அவளால் பக்குவமாக அதை ராஜேந்திர சோழன்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ பறவையை சந்திப்பதற்கு ராஜேந்திர சோழனை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய நாடகமே நடத்தப்படுது. அதுக்கான பாத்திரங்கள் ரெடி பண்ணப்படுது. அந்த நாடகம் நடந்து பறவையும் ராஜேந்திர சோழனும் சந்திக்கிறாங்க. அங்கே நடக்கிற சம்பவங்கள் அதனோட கோர்வையாக மன்னன் அதை புரிந்துக்கிறானா அல்லது மன்னனுடைய மனம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வந்து பறவையும் மற்றவர்களும் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக விவரித்து சொல்லியிருப்பார் இந்த ஒரு காதல் நிவந்தம் அப்படிங்கிற இந்த குறு நாவலில். உடையார் கங்கை கொண்ட சோழன் இப்படி சோழர்களை பற்றின பெரு நாவல்களை எழுதின பாலகுமாரன் அந்த நாவல்களை எழுதுகிற காலகட்டத்திற்கு பல வருடங்களுக்கு முன்னாடி எழுதின நாவல் தான் வந்து இந்த ஒரு காதல் நிவந்தம் அப்படிங்கிற இந்த நாவல். பார்த்திங்கன்னா இதில் வர்ற சம்பவங்களும் உடையாரில் வர சம்பவங்களும் வேறுபட்டவையாக இருக்கும். உதாரணமாக சொன்னீங்க சொல்லப்போனால் ராஜராஜ சோழனுடைய மரணம். உடையாரில் வந்து ராஜராஜ சோழனோட மரணத்தப்போ ராஜேந்திர சோழன் அருகில் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழனோட மரணத்தப்போ ராஜேந்திர சோழன் கூட இருக்கிற மாதிரியான ஒரு புனைவை வந்து இந்த நாவலில் வச்சுருப்பார். அந்த மாதிரியான சில சம்பவங்கள் வந்து ரொம்பவும் இந்த நாவல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து ராஜராஜ சோழனோட மரணத்தை பற்றி சொன்னோம் இல்லையா, அப்போ பக்கத்துலேயே வந்து அந்த கிருஷ்ணன் ராமன் என்கிற அந்த பிரம்மராயரோட பையன் அருள்மொழி ராஜேந்திர சோழனுடைய நெருக்கமான நண்பன், அவன் வந்து ராஜராஜ சோழனுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குற நிகழ்வும், அதை அடுத்து அவர் ராஜராஜ சோழன் இறந்தப்போ ராஜேந்திர சோழனை பார்த்து நீங்கள் மன்னனானீர் ராஜேந்திரரே அப்படின்னு சொல்கிற அந்த சம்பவம் ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவமாக இருக்கும். இப்படி பல விஷயங்களை வந்து சொல்லிட்டு வர்றாரு. இறுதியில் வந்து அந்த திருவாரூரில் வந்து பெரும் மழை பெய்து யாருமே வந்து வீட்டில் தங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. குறிப்பாக அந்த நான்காம் வருணத்தினர் அவங்கள வந்து கோயிலில் தங்க வைக்கலாம் அப்படின்னும்போது மற்றவர்கள்லாம் எதிர்க்கிறாங்க, கோயிலுக்குள்ளே அவங்க போகக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ வந்து ராஜேந்திர சோழன் வந்து என்ன வகையான ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அங்கே ராஜேந்திர சோழனோட மனசை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த இடங்கள்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப இந்த நாவலை படிக்கிறதுக்கு. இந்த நாவல் வந்து மொத்தத்துலேயே வந்து ஒரு ரொம்ப சின்ன குறு நாவல் தான், பட்டு ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் ரொம்ப நெகிழ்ச்சி விட்டக்கூடியதாகவும் இருக்கும். பறவை வந்து எப்படி இந்த போர்னால் குறிப்பாக போர் வெற்றியினால் எப்படி அந்த நாகரிகம் சீர்குலையுது அப்படிங்கிறது மன்னிதி சோழன் நாடகம் மூலமாக எப்படி ராஜேந்திர சோழனுக்கு உணர்த்துகிறார், அப்புறமா வந்து அது எப்படி இவர் ராஜேந்திர சோழன் உணர்ந்துக்கிட்டு போர் வீரர்கள் செய்கிற தவறெல்லாம் மன்னர் பேரில் தான் வந்து முடியும் அப்படிங்கிறது எப்படி உணர்ந்துக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ரொம்ப விலாவாரியாக எழுதியிருப்பார் பாலகுமாரன் அவர்கள். மொத்தத்தில் இந்த நாவல் வந்து படிக்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். மீண்டும் ஒரு புத்தகத்தின் காகித ஓசைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.